ஹை கைஸ், வெல்கம் டு டிசிபிலிட்டின் பிசி. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நைன்த்தில் இருக்கக்கூடிய ஜியாகிரஃபி ஃபஸ்ட்டு, செகண்ட் அண்ட் தேர்ட் இந்த மூணு லெஸ்க்கான எக்ஸ்ப்ளனேஷன் வந்து ஒரு ஒரு வீடியோவை பார்க்கலாம். இந்த வீடியோவில் வந்து நம்ம லெசன் ஒனில் வந்து அரௌண்ட் ஒரு 10 குவஸ்டின்ஸ் இருக்குது, அதை பார்க்கலாம். நீங்கள் ஜியாகிரஃபி பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து டிபிஎஸ்ல அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறதில்ல. உங்களுக்கான டிசைடிங் ஃபேக்டர்னு ஒன்று இருக்கு இல்லையா? இப்போ எல்லாருமே ஹிஸ்ட்ரி படிப்பாங்க, பாலிட்டி படிப்பாங்க, எல்லாமே படிச்சிருவாங்க. பட் ஆனால் ஜியாகிரஃபி எக்கனாமிக்ஸ் வந்து ஒரு சிலர் படிப்பாங்க, படிக்காமல் இருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து டிசைடிங் ஃபேக்டராக இருக்கும். யாரெல்லாம் அதை படிக்கிறாங்களோ ஒரு 2-3 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணாலே அவங்க வந்து நல்லாவே எச்சு கொடுத்து மேலே வந்து ரேங்க் லிஸ்ட்டில் உள்ளே வந்துடலாம். ஸோ ஜியாகிரஃபி நல்லா படிச்சுக்கோங்க, கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, எக்கனாமிக்ஸும் அதே தான். இது ரெண்டுத்துக்கும் வந்து அதிகமான ஃபோக்கஸ் பண்ணுங்கள். மற்றவங்க படிக்காததே நம்ம சேர்த்து படித்தா தான் கிளியர் பண்ண முடியும். அதுதான் காம்படிட்டிவ் எக்ஸாம். இதில் வந்து இந்த லெசனில் பார்த்தீங்கன்னா, நிறைய வந்து கான்செப்ட் பேசிஸில் இல்லை, எல்லாமே ஃபேக்சுவல் ஓரியன்டாக தான் இருக்குது. ஸோ அதை நல்லா பார்த்துக்கோங்க. கான்செப்ட் பேசிஸ் பார்த்திங்கன்னா, அந்த ரெயின்ஃபால், மான்சூன் பாட்டெலாம் தனியாக வரும். அதில் வந்து நம்ம கான்செப்ட் பேசிஸில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போன போதும். இதில் ஃபேக்சுவல் மட்டும் பார்த்துக்க அரௌண்ட் 10 கொஸ்டின் தான் எடுத்துருக்கு. இதில் நீங்கள் எத்தனை கொஸ்டின் கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு கீழே சொல்லுங்கள். ஒரு டைம் வந்து நம்ம லெசனை படிச்சுட்டு அதுக்கடுத்து இந்த கொஸ்டின் அட்டன் பண்ணி பாருங்கள், கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ நாங்கள் வந்து அப்ளை போகுது இல்லையா, இப்போ நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு அந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லிவிட்டு அதுக்கடுத்த ஆன்சரை பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின், சூஸ் த ராங் ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் த ஃபாலோயிங். எது வந்து ராங் ஸ்டேட்மெண்ட் மட்டும் கேட்டிருக்காங்க. த லித்தோஸ்பியர் அண்ட் கிரஸ்ட் ஆர் நாட் த சேம். இப்போ நம்மளோட எர்த்தோட சர்ஃபேஸ் பார்த்திங்கன்னா, இந்த இன்டீரியர் இருக்கு இல்லையா, அதை வந்து மூணாக பிரிப்பாங்க. க்ரஸ்ட்டு, அதுக்குள்ளே மேண்டல் இருக்கும், அதுக்குள்ளே வந்து கோர் இருக்கும். இந்த க்ரஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, மேலே க்ரஸ்ட் ஃபுல் க்ரஸ்ட்டும் அப்பர் மேண்டல் இருக்கு இல்லையா, அப்பர் மேண்டல், இது ரெண்டுத்தையும் சேர்த்து தான் வந்து லித்தோஸ்பியர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே பாருங்கள், ஏ ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுவாங்க, அந்த டேர்ம்ஸ் லித்தோஸ்பியர் அண்ட் க்ரஸ்ட் ஆர் நாட் த சேம். கரெக்டு தான், ரெண்டுமே சேம் இல்லை, ஏன்னா லித்தோஸ்பியர் வந்து அப்பர் மேண்டலையும் சேர்த்தது. செகண்ட் பாருங்கள், த லித்தோஸ்பியர் இன்க்ளூட்ஸ் க்ரஸ்ட் அந்த ஹோல் பார்ட் ஆஃப் த மேண்டல். க்ரஸ்ட் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம், ஆனால் ஹோல் பார்ட் இல்லை. இப்போ மேண்டல் வந்து ரெண்டாக பிரிப்பாங்க, அப்பர் மேண்டல் அண்ட் லோயர் மேண்டல் அப்படின்னு சொல்லிட்டு பிரிப்பாங்க. ஓகேவா, லித்தோஸ்பியர்ன்றது க்ரஸ்ட்டையும் அப்பர் மெண்டல் இது ரெண்டுத்தையும் சேர்த்தது மட்டும்தான் லித்தோஸ்பியர், ஃபுல்லாக கிடையாது. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தான் தப்பு. தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், காண்டினென்டல் க்ரஸ்ட் இஸ் லார்ஜர் தன் ஓஷனிக் க்ரஸ்ட். இப்போ க்ரஸ்ட் இருக்குது அப்படின்னா, இதுதான் காண்டினென்ட்டு. ஓஷன் எங்கே இருக்கும், ஓஷனோட க்ரஸ்ட்டு கீழே இருக்கும், ஏன்னா நிறைய தண்ணி இருக்குது இல்லையா. இப்போ சேம் லேண்ட் சர்ஃபேஸ் தான், ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பள்ளமாக இருக்கும் இந்த ஓஷன், ஏன்னா தண்ணி இருக்கும். ஸோ இதுதான் க்ரஸ்ட்டோட எண்டுன்னு வச்சுக்கிங்களேன். எது ஹைட் அதிகமாக இருக்குது, இது காண்டினென்டல் க்ரஸ்ட்டு, இது ஓஷனிக் க்ரஸ்ட்டு. காண்டினென்டல் க்ரஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து ஹைட் வந்து அதிகமாக இருக்குது, ஓஷனிக் க்ரஸ்ட்டோட ஹைட் பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்குது. ஸோ இதை தான் அவங்க சொல்கிறாங்க, இது வந்து லார்ஜர் அப்படின்னு கேட்குறாங்க. காண்டினென்டல் க்ரஸ்ட்டு தான் வந்து ஓஷனிக் க்ரஸ்ட்டோட லார்ஜர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டு கரெக்டு. ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், த ப்ரெசன்ஸ் ஆஃப் லார்ஜர் குவான்டிட்டிஸ் ஆஃப் அயன் இன் த கோர் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த கிராவிடேஷன் ஃபோர்ஸ். இது பார்த்திங்கன்னா கோர் இருக்கு இல்லையா, கோரையும் வந்து மூணாக பிரிப்பாங்க, ரெண்டாக பிரிப்பாங்க, சாலிட் கோர் அண்ட் லிக்விட் கோர் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னர் அண்ட் அவுட்டர்னு பிரிப்பாங்க. அது வந்து சாலிட் அண்ட் லிக்விட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இந்த கோர் அயன், அந்த கோர் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நைஃப், நிக்கல் அண்டு அயன் அப்படின்னு சொல்லுவாங்க. நிக்கல் அண்ட் அயன், அயனோட சிம்பிள் என்னென்னா எஃப்இ. ஸோ நைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அயன் தான் பார்த்திங்கன்னா, நம்ம யூஸ்வலாக தெரியும் அயன் தான் என்ன பண்ணும், மேக்னெட்டிக் ஃபோர்ஸை ரிப்பல் கொடுக்கறது எல்லாமே இருக்கும். நம்ம மேக்னெட்டில் என்ன ஓட்டும், அயன் தானே ஓட்டும். ஸோ அந்த அயன் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹியூஜ் அமௌண்ட்டாக இருக்கும், நம்மளோட எர்த்தோட இன்டீரியரில் கோரில் வந்து ரொம்ப ஹியூஜாக இருக்கும். அதனால் கணக்கே பண்ண முடியாத மாதிரி அந்தளவு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்தளவு இருக்கும்போது அந்த இது என்ன பண்ணுறதுன்னா, நார்த் போல் சவுத் போல் ஆக்ட் ஆகும்போது மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்து உருவாக்கும். அதுதான் வந்து நம்ம எர்த்து இப்படி இருக்குன்னா, எர்த்து சுற்றி இப்படி இப்படி போகிறது நம்ம நிறைய இதில் பார்த்துருப்போம் இல்லையா, சும்மா ஃபிசிக்ஸ்லாம் போடுவாங்க. எர்த்து இருக்குன்னா எர்த்தை சுற்றி வந்து ஒரு ஃபோர்ஸ் மாதிரி இப்படி இருக்கும். அந்த ஃபோர்ஸ் எப்படி வந்து நார்த்து சவுத்து ஆக்ட் ஆகுதுன்னா, உள்ளே இருக்கக்கூடிய அயனை தான் வச்சு இந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் உருவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து கிராவிடேஷன் ஃபோர்ஸுக்கும் காரணம். ஏன்னா இங்கே இப்போ நீங்கள் நார்த் இருக்கு, இங்கே சவுத் இருக்குன்னா, ஏதோ ஒன்று டக்குனு இங்கே கீழே இறங்கணும் இல்லையா, அட்ராக்ட் பண்ணி உள்ளே கொண்டு வரணும். அதுதான் வந்து கிராவிடேஷன் ஃபோர்ஸ்னால், நம்ம சர்ஃபேஸுக்கு கீழே ஸ்ட்ரெயிட்டாக கீழே கொண்டு போகிறது. மேலே எதனா ஒரு பொருள் இருக்குனா அது கீழே நம்ம சர்ஃபேஸுக்கு அழுத்துறது, அதுதான் அந்த அயன் தான் வந்து அழுத்தம். ஸோ ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. இதில் வந்து ஓரளவு கான்செப்ட் இருக்கும், அதை பார்த்துக்கோங்க. செகண்ட் கொஸ்டின், கிரானைட் அண்ட் பசால்ட் ஆர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப். கிரானைட் அண்ட் பசால்ட் பார்த்தீங்கன்னா இக்னியஸ் ராக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இக்னியஸ் ராக்ஸ்னால் என்ன, அதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கக்கூடிய ராக்ஸ். இப்போ மேக்மா இருக்கு இல்லையா, மேக்மா மால்டன் மேக்மான்னு சொல்லுவாங்க. வெளில வந்து அது லாவா, மேண்டலில் வந்து மேக்மா வந்து உருவாகும். அந்த மேண்டலில் இருக்க மேக்மா என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா,
வெளியில் வந்தும் சாலிடிஃபை ஆகும், எர்த்துக்குள்ளேயும் சாலிடிஃபை ஆகும். இது சாலிடிஃபை ஆன பிறக்கும் அந்த ஒரு குழம்பு மாதிரி, எரிக்குழம்புன்னு சொல்லுவாங்களே, அந்த எரிக்குழம்பு சாலிடிஃபை ஆனால் கல்லாக மாறும், ஒரு சில ராக் பார்ட்டிகல்ஸ் மாதிரி மாறும். அதுதான் வந்து இக்னியஸ் ராக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இக்னியஸ் ராக்ஸில் ஃபார்ம் ஆகிறது எதுன்னு கேட்டிங்கன்னா கிரானைட், பசால்ட்னு சொல்லிட்டு ஏகப்பட்டது இருக்குது. இதில் எக்ஸாம்பிள்ஸ் வந்து கிரானைட், பெசால்ட். இப்போ நம்மளோட மகாராஷ்டிரா டெக்கன் ட்ராப் இருக்கு இல்லையா, அதில் ஃபுல்லாகவே பார்த்தோன்னா பெசல்ட் தான் இருக்கும். அங்கனால தான் வந்து அங்கே வந்து காட்டன் சாயில் ரொம்ப அதிகம், பிளாக் சாயில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ரெண்டுமே வந்து எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் இக்னியஸ் ராக்ஸ், இது கரெக்ட். ஆனால் இக்னியஸ் ராக்ஸ் இன்னொரு பேர் என்னென்னா ப்ரைமரி ராக்ஸ், மதர் ராக்ஸ். ஸோ மூணுமே கரெக்டு தான், ஆன்சர் இஸ் டி, ஆல் த அபோவ். இது மாதிரி பார்த்துக்குங்க, அதர் நேம்ஸையும் பார்த்துக்குங்க. மேபி அவங்க க்வெஸ்சன் வந்து வாட் இஸ் த அதர் நேம் ஆஃப் இக்னியஸ் ராக் அப்படின்னு கூட கேட்கலாம். ரொம்ப சிம்பிளாக கேட்டுட்டு ஆனால் அது நம்ம படிக்கலன்னு வச்சுக்கிங்களா மறந்துடும். க்வெஸ்சன் நம்பர் 3, சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் த ஃபாலோயிங். கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க, இக்னியஸ் ராக்ஸ் டஸ் நாட் கண்டெயின் ஃபோசில் ஃபியூல்ஸ் வைல் செடிமெண்டரி ராக்ஸ் கண்டெயின் ஃபோசில்ஸ். கரெக்டாக அப்படின்னு கேட்டிங்கன்னா கரெக்டு. ஏன்னா இக்னியஸ் ராக்ஸ் வந்து நம்ம எர்த்துக்கு உள்ளேயே, அதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிற ப்ரைமரி ராக் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மேக்மா வந்து சாலிடிஃபை ஆன அப்புறம் வந்து இக்னியஸ் ராக்ஸாக மாறும். அதில் வந்து ஃபோசில்ஸ் இருக்கா, ஃபோசில்ஸ்னால் என்ன, ஏதோ ஒரு உயிரினம் அது அழிஞ்ச அப்புறம் அது அப்படியே மக்கி மக்கி ஃபோசிலாக மாறுறது தான் அது. அந்த இக்னியஸ் ராக்ஸில் ஃபோசில் இருக்காது. செடிமெண்டரி ராக்னா மேலே இருக்கக்கூடிய ஆர்கானிசம்லாம் என்ன பண்ணு கேட்டினா அழிஞ்சி அங்கேயே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மக்கி மக்கி அதுக்கு மேலே வந்து ஒரு சில லேயர் ஃபார்ம் ஆகும், எல்லாமே ஃபார்ம் ஆகிட்டு இருக்கும். அது எல்லாமே செடிமெண்டரி ராக்னா எல்லாமே ப்ரெஷராக ஏகப்பட்ட ப்ரெஷரில் ஒரு ஒரு லேயராக ஃபார்ம் ஆகும். அது எல்லாமே சேர்ந்தது தான் வந்து செடிமெண்டரி ராக் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இருக்கக்கூடிய கோலாக இருக்கட்டும், ஃபோசில் ஃபுல்ஸ் எல்லாமே எந்த ராக்லேருந்து எடுப்பாங்க அப்படின்னு கேட்டால் செடிமெண்டரி ராக்ஸ். இதை நல்லா நான் வச்சுக்கணும், ஃபோசில் ஃபியூல்ஸ் எல்லாமே வந்து செடிமெண்ட் ராக்கில் தான் எடுப்பாங்க. ஏன்னா செடிமெண்ட்ரி ராக்கில் தான் ஃபோசில்ஸ் இருக்கும், இக்னியஸ் ராக்ஸில் இருக்காது. ஃபஸ்ட் எதுவும் கரெக்டாக, அப்போ மற்ற மூணுமே ராங் தான், நம்ம எதுக்கும் பார்த்துக்கலாம். இக்னியஸ் ராக்ஸாக நான் கிறிஸ்டலின் நேச்சர், தப்பு. இக்னியஸ் ராக்ஸாக கிறிஸ்டலின் நேச்சர். அந்த மால்டன் மேகம் எரிக்குழம்பு இருக்கு இல்லையா, எரிக்குழம்பு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன துகள் மாதிரி இருக்கும், நம்ம சக்கரை மாதிரி நான் வச்சுக்கோங்க, சக்கரை அந்த கிறிஸ்டல்ஸ் இருக்கு இல்லையா அது மாதிரி தான் ஃபார்ம் ஆகும். அதுதான் வந்து இக்னியஸ் ராக்ஸ், சின்ன 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 சின்னதாக இருக்கும். இன்னர் கோர் இஸ் லிக்விட் இன் நேச்சர், இன்னர் கோர் வந்து சாலிட் இன் நேச்சர். இப்போ கோரை நம்ம என்ன சொன்னோம், அவுட்டர் கோர், இன்னர் கோர் அப்படின்னு இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குமா, அரௌண்டு ஒரு 6000 டிகிரி செல்சியஸ்னு வச்சுக்கோங்க. அந்தளவு டிகிரி செல்சியஸ் இருந்தாலும் உள்ளே இருக்கக்கூடிய கோர் இருக்கு இல்லையா, அந்த அயன் இருக்கு இல்லையா, அந்த அயன் வந்து சாலிடாக தான் இருக்குது. அது எப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க சயின்டிஸ்ட்லாம். என்ன சொல்கிறாங்க, அந்த டிகிரி செல்சியஸில் எப்படி இருந்தாலும் எதனா ஒரு பொருள் உருக தானே ஆரம்பிக்கும், பட் ஆனால் அப்படி உருகலை. உள்ளே இருக்க அயன் கோர் பார்த்தீங்கன்னா இன்னர் கோர் வந்து இன்னமும் சாலிடாக தான் இருக்குது, வெளியில் இருக்கிறது லிக்விடாக இருக்குது, பட் ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய அயன் கோர் வந்து சாலிடாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் வந்து இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட், இதை பார்த்துக்கோங்க. ஆல் த அபோவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் இன்கரெக்ட், தப்பு. ஏன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் இல்லையா, ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டாக. த லொக்கேஷன் வேர் த சிங்கிங் ஆஃப் எ பிளேட் அக்கர்ஸ் இஸ் கால்ட், எந்த நம்ம பார்த்துருப்போம் கன்வர்ஜென்ட் பிளேட்டு, டைவர்ஜென்ட் பிளேட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது டெக்டானிக் பிளேட்ஸில். சிங்கிங் ஆஃப் த பிளேட்னா ஒரு கான்டினென்ட் பிளேட், ஒரு டெக்டானிக் பிளேட் இப்படி வரும், இன்னொரு டெக்டானிக் பிளேட் இப்படி வரும், ரெண்டுமே இப்படி வரும்போது ஒன்று கீழே இறங்கும், இன்னொன்று மேலே இருக்கும். இந்த ஒரு கீழே இறங்குது இல்லையா இந்த பிளேட்டு, இந்த இடம் பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இந்த ஜோனுக்கு பேர் என்ன ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு தான் கேட்குறாங்க. அந்த ஜோனுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா சப்டக்ஷன் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி வந்து இப்படி கீழே இறங்கும், இது இப்படி மேலே ஏறும், இப்படி இருக்கும். இந்த இடத்துக்கு பேர் பார்த்தீங்கன்னா சப்டக்ஷன் சொல்லுவாங்க. இந்த இடத்துல தான் வந்து நிறைய மவுண்டன்ஸ் உருவாகும், நம்ம ஹிமாலயாஸ் கூட இந்த இடத்துல தான் உருவாகிருக்கு. எக்ஸாம்பிள் வந்து இந்தோ ஆஸ்திரேலியன் பிளேட் இப்படி இங்கே இறங்கும், யூரேஷியன் பிளேட் இருக்கு இல்லையா இது இப்படி இருக்கும். இப்படி இறங்கும்போது நம்ம இந்தோ ஆஸ்திரேலியன் பிளேட் கீழே இறங்கும்போது இங்கே ஹிமாலயாஸ் உருவாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. க்வெஸ்சன் நம்பர், சான் ஆண்ட்ரஸ் ஃபால்ட் இஸ் எக்ஸாம்பிள் ஆஃப், நிறைய ஃபால்ட் இருக்கு இல்லையா. சான் ஆண்ட்ரஸ் ஃபால்ட் ஏதாவது எக்ஸாம்பிள் என்னென்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் பவுண்டரி. ட்ரான்ஸ்ஃபார்ம் பவுண்டரினா ஒன்றும் இல்லை, இப்போ ரெண்டு பிளேட் நான் வச்சுக்கோங்க, கன்வர்ஜன் பிளேட், கன்வர்ஜன் எனக்கு சேர்றது, ரெண்டு பிளேட்டு சேர்றது பார்த்தீங்கன்னா கன்வர்ஜன் பவுண்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. டைவர்ஜன் பவுண்டரி அப்படின்னா இந்த பிளேட்டும் இந்த பிளேட்டும் இப்போ இப்படி இருக்கிறது பிரிய ஆரம்பிக்கும். இப்போ எப்படி மாறும்னு கேட்டிங்கன்னா இப்படி மாறிடும், நடுவில் வந்து ஒரு கேப் உருவாகும், இந்த கேப்பில் தான் வந்து ரிஜஸ் ஃபார்ம் ஆகும். ரிஜஸ் ஃபார்ம் ஆகுறதுன்னு சொல்லுவாங்க, ஓஷனிக் ரிஜஸ்லாம் இருக்கு இல்லையா, மிட் அட்லாண்டிக் ஓஷன் ரிஜஸ்லாம், அதெல்லாமே டைவர்ஜன் பவுண்டரியில் வருது. ட்ரான்ஸ்ஃபார்ம் பவுண்டரினா இங்கே ஒரு பிளேட் இருக்கும், இங்கே ஒரு பிளேட் இருக்கும், இந்த பிளேட் வந்து இப்படி மூவ் ஆகும், இந்த பிளேட் வந்து இப்படி மூவ் ஆகும். இது எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும்னு கேட்டிங்கன்னா இது இப்படி இருக்கா, இது இப்படி மூவ் ஆகிருக்கும், ஓகேவா. அது வந்து இப்படி பிரியாது, இப்படியும் சேராது, பட் ஆனால் வந்து அதோடய டைரெக்ஷனை மாற்றிக்கும், ஒன்று இப்படி போகும், இன்னொன்று அப்படி போகும். அதுதான் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பவுண்டரின்னு சொல்லுவாங்க.
இதில் உருவானது எக்ஸாம்பிள் தான் பார்த்தீங்கன்னா சான் அண்ட்ரஸ் ஃபால்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபால்ட் இருக்குது, அது வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பவுண்டர் உருவாயிருக்கும். கொஸ்டின் நம்பர் சிக்ஸ், ஹைப்போ சென்டர் இஸ் அ பிளேஸ் ஆஃப் ஆரிஜின் ஆஃப். இது எல்லாமே வந்து நம்ம ஏற்கனவே 6th to 8th வந்து பார்த்துருக்கோம், கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்துருக்கோம், இந்த கான்செப்ட்ஸும் பார்த்துருக்கோம். ஒருவேளை தெரியல, நீங்கள் அதுலேயும் போய் அட்டன் பண்ணி பாருங்கள் அந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும், எது இன்கரெக்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஹைப்போ சென்டர் இஸ் அ பிளேஸ் ஆஃப் ஆரிஜின் ஆஃப் வேவ்ஸ், எபி சென்டர் இஸ் அ பிளேஸ் வேர் த வேவ்ஸ் ரீச் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த். இப்போ நம்ம எர்த் இருக்கு இல்லையா, எர்த்குவேக் எப்படி ஆரிஜின் ஆகும், எர்த்து எர்த்துக்கு அந்த சர்ஃபேஸு நம்ம நீங்கள் இங்கே நிற்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போ நீங்கள் தான் இங்கே நிற்கிறீங்க ஜாலியாக விளையாட்டுருக்கீங்க, உங்களுக்கு கீழே சர்ஃபேஸ் அந்த உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஏதோ டெக்டானிக் பிளேட்ஸ் என்னங்கன்னு கேட்டிங்கன்னா உராய்வு ஏற்படும், இல்லை கொஞ்சம் வைப்ரேஷன் வந்து இதுவாகும், அங்கே வைப்ரேஷன் ஃபார்ம் ஆகுது இல்லையா, இந்த வைப்ரேஷன் தான் வந்து கொஞ்சம் 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 கொஞ்சமாக நம்மளோட சர்ஃபேஸை ரீச் பண்ணும், அந்த சர்ஃபேஸ் ரீச் பண்ணும்போது அந்த வைப்ரேஷன் தான் வந்து எர்த்குவேக்காக மாறும். இப்போ எங்கே அந்த வைப்ரேஷன் ஆரம்பிக்குதோ ஆரிஜின் ஆகுதோ அது பேர் வந்து ஹைப்போ சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, எர்த்துக்கு உள்ளே ஆரிஜின் ஆகும் அது வந்து ஹைப்போ சென்டர்னு சொல்லுவாங்க. அது வெளியில் வந்து ரீச் ஆகுது பார்த்தீங்களா, சர்ஃபேஸ் எர்த்தோட சர்ஃபேஸில் எங்கே வந்து ரீச் ஆகுதோ மேக்ஸிமம் வந்து ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கும், ரீச் ஆகிற இடத்துக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா எப்பி சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த இடத்துல ரீச் ஆகுதுன்னா இந்த இடம் வந்து எப்பி சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எப்பி சென்டர் வந்த பிறகு தான் நிறைய வேவ்ஸ்லாம் இருக்கும், ஹைப்போ சென்டர்லேருந்து எப்பி சென்டர் வர வரைக்கும் ப்ரைமரி வேவ்ஸ் செகண்டரி வேவ்ஸ் ரயில்வே வேவ்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய இருக்கும், அது சும்மா பார்த்துக்கோங்க, அந்தளவுக்கு கேட்க மாட்டாங்க பட் எதுக்கும் ரொம்ப ஈஸி தான் அதெல்லாம், அது சும்மா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ ரெண்டுமே கரெக்டு தான், ஹைப்போ சென்டர்ந்து நம்ம இடத்துக்குள்ளே எங்கே ஆரிஜின் ஆகுது, எப்பி சென்டர்ந்து நம்ம சர்ஃபேஸில் எங்கே வருது, ரெண்டுமே கரெக்ட். ஆனால் கேட்டிருக்கிறது என்ன கேட்டிருக்கா, இன்கரெக்ட்னு கேட்டிருக்கான், ரெண்டுமே கரெக்டுன்றதுனால நன் தான் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் செவன், மவுண்ட் ஹேலன்ஸ், அந்த வல்கானிக் மவுண்டன்ஸ்லாம் இருக்கு இல்லையா அது எல்லாமே கொடுத்துருப்பாங்க, எது வந்து கரெக்ட்லி மேட்ச்னு கேட்டிருக்கான். இப்படி கேட்டால் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், 4 போட்டுக்கோங்க. செயின்ட் ஹேலன்ஸ் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா யூஎஸ்எல் இருக்குது கரெக்ட், மவுண்ட் ஃபீஜி, ஃபீஜி வந்து ஜப்பானில் இருக்குது, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வல்கானோ பார்த்துக்கோங்க. மவுண்ட் கிளிமஞ்சரோ பார்த்திங்கன்னா டன்சானியாவில் இருக்குது, இதுவும் கரெக்ட், கிளிமஞ்சரோ டன்சானியா கென்யா இதுக்கான பார்டரில் இருக்கிற மாதிரி இருக்கும். மவுண்ட் எட்னா வந்து இட்டாலி, இதுவும் கரெக்ட், மவுண்ட் எட்னாவை தான் வந்து லைட் ஆஃப் மெடிட்டர்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், இது எதுக்கும் பார்த்துக்கோங்க, மவுண்ட் எட்னாவை சொல்லுவாங்களா இல்லை மவுண்ட் ஸ்டாம்போலியே சொல்லுவாங்களான்னு பார்த்துக்கோங்க, எல்லாமே கரெக்ட்லி மேட்சடு. ஸோ ஆன்சர்ஸ் ஆல் த 4 பேர்ஸ். இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா இது மாதிரி மேட்ச் டைப் தான் கேட்குறாங்க, இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கணும், அப்படி தான் வந்து கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ மேட்ச்னால் நம்ம 1, 2, 3, 4 வேணால் எதனா ஒரு 2 தெரிஞ்சால் கூட அப்படியே அடிச்சுட்டு வந்துடலாம், ஆனால் இது மாதிரி நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. மேக்மா இஸ் ஃபவுண்டது, மேக்மா எங்கே ஃபவுண்டாக இருக்கும், மேண்டலில் ஃபவுண்டாக இருக்கும், நம்ம சொன்னோம் இல்லையா க்ரஸ்ட் இருக்குது அதுக்குள்ளே மேண்டல் இருக்கும் அதுக்குள்ளே கோர் இருக்கும், இந்த மேக்மான்றது அந்த எரி குழம்பு வந்து நம்ம இடத்துக்கு உள்ளே வந்து மேண்டலில் தான் இருக்கும், இந்த மேண்டல்லேருந்து வெளில வரும்போது அது லாவாவாக வெளில வரும், இடத்துக்குள்ளே இருந்தால் அது பேர் மேக்மா, வெளியில் வந்தால் லாவா, அவ்வளோதான். இந்த மூவ்மெண்ட் ஆஃப் டெக்னானிக் பிளேட்ஸ் இஸ் இன்டர்வியூ இன்டியூஸ்ட் பை த எனர்ஜி, அந்த டெக்னானிக் பிளேட்ஸ் இருக்கு இல்லையா அது எதனால் மூவ் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா தேர்மல், தேர்மல் வேவ். தேர்மல்னால் எது சொல்கிறது, நம்ம இடத்துக்கு உள்ளே அந்த கோர் வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க, அந்தளவு ப்ரெஷர் இருக்கும், ப்ரெஷர் அதிகமாக இருக்கும்போது வந்து ஹீட்டு ரொம்ப இருக்கும், ஒரு 6000-7000 டிகிரி செல்சியஸில் இருக்கும், அந்த செல்சியஸில் இருக்கும்போது தான் வந்து டெக்னானிக் பிளேட் மூவ் ஆகும், அதுதான் வந்து தேர்மல் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. கொஸ்டின் பட்டன், விச் ஒன் ரெஃபர்ஸ் டு பவுல் ஷேப்டு டிப்ரெஷன் ஃபவுண்ட் அட் த டாப் ஆஃப் த வல்கனோ. ஒரு வல்கனோ இருக்குன்னா இப்போ இந்த வல்கனோ இருக்குன்னு வச்சுக்கிங்களேன், இப்படி தான் இருக்கும், நம்ம யூஸ்வலாக பார்க்கும்போது இப்படி தான் இருக்கும், பட் ஆனால் ஒரு சில வல்கனோ வந்து வெடித்து செதறிடும், வெடித்து செதனப்பு இருக்குது அதோட மேலே எப்படி மாறும்னு கேட்டிங்கன்னா இப்படி மாறும், ஓகேவா, ஒரு பவுல் மாதிரி மாறும், நம்ம ஊரில் அன்னகுண்டான்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி அண்டா. இப்போது இங்கே வந்து இதுக்கடுத்து இது வந்து மேக்ஸிமம் வந்து வெடிக்காது அவ்வளோதான், இதுக்கடுத்து இதுக்கிட்ட எனர்ஜி இல்லைன்னு சொல்லுவாங்க, இதுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டால் கிரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, இங்கே இருக்கு கிரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிரேட்டர் என்னவாக மாறினா மழை பெஞ்ச அப்புறம் இந்த கிரேட்டர் வந்து ஒரு பவுல் மாதிரி இருக்கு இல்லையா, அப்போ மழை வந்து மழை தண்ணி இங்கே தேங்கிடும், அப்போ இது என்னவாக மாறினா கிரேட்டர் லேக்காக மாறும், கிரேட்டர் லேக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிரேட்டர் லேக்காக மாறிடுச்சுன்னா இதுக்கடுத்து இதில் எரிக்கொழும்பு வராது அப்படின்ற அர்த்தம். ஸோ இதில் வந்து 10 க்வெஸ்சன்ஸ் பார்த்துருக்கோம், இதில் எது இது கரெக்ட்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், ஏதாச்சும் டவுட்னா கூட கேளுங்க, நாங்கள் ஆன்சர் பண்ணுறோம். ஓரளவு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள், ஜியாகிரஃபி வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படித்தால் தான் படிக்க முடியும், நீங்கள் மனப்பாடம் பண்ணலாம்னு நினச்சா மேபி அவங்க க்வெஸ்சனை வந்து ட்ரிக் பண்ணி கூட கேட்கலாம், ஸோ அதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.